இந்த ஸ்டேஜில் பார்த்தா என்னோடய மூணு ஹீரோஸ் உட்காந்துட்ருக்காங்க. விஷால் செல்லமேல நான் கேமரா பண்ண டெபு, அவருக்கு முதல் படத்துலேயே அவர் வந்து அப்போ தான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சு வந்து வந்திருக்கேன். எனக்கு முதல்ல யார் ஹீரோனே தெரியாது. காந்தி கிருஷ்ணா வந்து நான் வந்து சைன் பண்ணிட்டேன், படம் எல்லாம் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு ஹீரோ காட்டுங்க ஹீரோ கடை கடைசி வரைக்கும் காட்டல. ஒரு ஒரு வாரம் அடுத்த வாரம் ஷூட்டிங்கிற வரைக்கும் காட்டாமல் இருந்தாங்க ஹீரோ. அப்புறம் ஒரு அசிஸ்டண்டாயிட்டோட காந்தி கிருஷ்ணா உட்காந்துருந்தார் ஒரு ஆறு ஏழு பேரோட. சொல்லுங்க யாருங்க இல்லை ஒரு ஊருக்கு முதல்ல வந்து ஹீரோ ஊருக்கு போயிருக்கு. இப்போ யார் அது அங்கே இருக்கார் பாருங்க காமிச்சா ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான், கொஞ்சம் கொஞ்சம் உயரமாக இருக்கார், அதுதான் பெரிய ப்ளஸ். ஸோ இவர் வந்து கஸ்டம் ஆஃபீஸராக காட்டணும் ஒரு படத்தில் அப்படின்றப்போ, அதுக்கப்புறம் அவர் கெட்டப் அதெல்லாம் பண்ணி அதுவும் அவரும் அவரோட ப்ரெசன்ஸில் அவரோட நடிப்பில் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி இப்போது ஒரு என்ன என்ன சொல்லுவோம்னா, இப்போ விஜய் சேதுபதி எடுத்திங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு வந்து கவனில் யார் யாரோ யார் யார்கிட்ட கேட்டு பல ஹீரோக்கள் வந்து இந்த ஹீரோ இசையெல்லாம் சொன்னாங்க, சில பேர் தூங்கிட்டாங்க. ஸோ இது மாதிரிலாம் பண்ணி கடைசியில் தான் நாங்கள் இவர்கிட்ட போனோம், விஜய் சேதுபதிக்கிட்ட. கதை கேட்டுட்டு முழு கதை கேட்டார். யூஸ்வலாக கதை கேட்டு என்ன சொல்லுவாங்க, எனக்கு இங்கே ஒரு ஆக்ஷன் வேணும் இல்லைனா அது வேணும் எது வேணும் கேட்பாங்களே. கடைசியில் அந்த ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுறாங்களா, என்ன சார் செகண்ட் ஹாஃப்லே இல்லை அது, மறுபடியும் அந்த பொண்ணு மறுபடியும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றார். ஒரு கதையை கேட்டுட்டு ஒரு ஹீரோ ஃபஸ்ட்டு இது தான் சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவாவை சொல்லி சொல்லணும் பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கற்றது தமிழ் இ ராம் இது மாதிரி ஆரம்பத்துலேயே பல நல்ல படங்களை பல இதை பண்ண ஒரு பிஞ்சிலே பொறுத்தவர்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ஆனால் விஜய் சேதுபதி எப்படி சொல்கிறேன்னு தெரில, அதனால் பழுத்து வந்து பிஞ்சாக வளர்ந்தாரா அது கரெக்டாக வரல. ஆனால் ஒன்று ஒன்று விஷயம் என்ன, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜீவாவும் சரி விஜயும் சரி சேதுவும் சரி ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு சாய்ஸ் இல்லை. ஒரு மூணு நாலு ஹீரோலாம் போய் பேசி 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 யாராவது சொல்லும், ஏ இது ஜீவா அந்த படத்துக்கு கூக்கு நல்லாயிருக்கும், ஒருத்தர் அசிஸ்டண்டாக ஒருத்தர் சொல்லுவார் சார் எவ்வளோ பேர் சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணுற ரோல் சார், ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கார் அவர் பண்ண மாட்டார். சரி விஜயை பற்றி பேசுகிறப்போ ஒரு டிவி ஆங்கர்னு எப்படி கணீர்னு பேசணும், தெளிவாக இருக்கணும் வார்த்தைக்கு வார்த்தை, அவர் பீடா பண்ணுற மாதிரி பேசுவார் சார் விஜய் சேதுபதி. ஸோ இதனால் இது மாதிரி பல வாரி பண்ணிவிட்டு, ஆனால் என்னென்னா ரெண்டு பேர்கிட்டையும் அந்த ரோலை வந்து அவங்கள தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு 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 விஷயம் அதுதான். அவர் ஜீவாவும் சரி விஜயும் சரி விஷாலும் சரி அந்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு வெரி டேலண்டட். இந்த படத்தில் ஒவ்வொரு ஷாட்லேயும் அவ்வளோ நல்லா இருக்கார் ஜீவா. விஷால் சந்திரசேகர் மியூசிக் அது எக்ஸலண்ட். அந்த மெலோடி ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு வரி பல்லவி முடிஞ்ச பிறகே அதில் நம்ம ஒன்றிடுறோம். அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு சீக்வன்ஸுக்கு தான் பிஜிஎம் போடுவாங்க, ஒரு ஷார்ட்டுக்கு ஷார்ட் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஷார்ட்டையும் ஃபீல் பண்ண முடியுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டன்றது வந்து ஒரு பெரிய பெரிய செட்டு போகிறதில்லை, ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி, ஒரு மியூசிக், ஒரு எடிட்டிங், ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், மற்ற விஎஃபெக்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒருங்கிணைஞ்சு ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அதுதான் பிரம்மாண்டம், அது இந்த படத்தில் இருக்குது. ஒரு நல்ல விஷயம். மற்ற அபிநந்தன் எக்ஸலண்ட் ஒர்க். ஒரு ரொம்ப ஃபாஸ்ட், அவர் சொன்ன மாதிரி மனோபால சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் சினிமாட்டோகிராஃபர், ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி. மிஸ்டர் திரு மைக்கேல் ராயப்பன் சாருக்கும் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு யங் டீமோட வேலை பார்த்ததில். இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி, இப்போ இருக்கிற இதோட விளைவுகள், இதோட ஃபஸ்ட்டு என்கிட்ட அந்த இந்த டைட்டில் சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எப்படி எனக்கு ஈகோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டைட்டிலில் அமைகிற ஒரு ஒரு விஷயமாக இருந்தது. அண்ட் நான் கேட்டேன் இதுக்கு அர்த்தம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அவர் சொன்னார் சார், ஒரு என்டர் கீ தட்டுறதுனால உங்களோட வாழ்க்கையே நிறைய விதத்தில் முடிவாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இருக்கோ அதே அளவுக்கு ஒரு கெட்டது இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஒரு மெசேஜில் இருக்கிற ஒரு படம். நிறைய பேர் கேட்டாங்க என்ன மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த படத்துக்கு, நீங்கள் உங்களோட படங்களில் நீங்கள் கொடுக்குற ஒரு மெசேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்ன ஒரு நல்லது கெட்டது அதுக்கான ஒரு ஒரு விஷயம். இதில் எல்லோரும் சேர்ந்து உண்மையாக உழைச்சிருக்கோம். மைக்கேல் ராயப்பன் சாருக்கு வந்து இந்த இந்த கதையை வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை மூலமாக. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஓடுற குதிரை மேலே தான் காசு கட்டுறாங்க. ஸோ அந்த அந்த விதத்தில்
ஒரு புது இயக்குனர் வந்து ஃபுல் ரிஸ்க் எடுத்து ஃபுல் எந்த விதத்துலையுமே யோசிக்காமல் ஒன்லி கதை நல்ல கதையாக இருக்கணும், இந்த இந்த டீம் நல்ல டீம், நல்ல வேலை செய்கிறவங்கள அப்படின்னு சொல்லி டேலண்டில் வந்து ஒரு டேலண்ட்டை நம்பி ஒரு படம் எடுக்க வந்திருக்காங்க. வந்திருக்கிற ப்ரொடியூசரில் அவர் ரொம்ப ஒரு பெரிய நிலையில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசரை நான் சொல்லலாம். ஸோ நிறைய விதத்தில் வந்து நாங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணோம். சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அவரோட இன்வால்மெண்ட், அதே மாதிரி ஷெராஃபனோட இன்வால்மெண்ட், எல்லாரோட இன்வால்மெண்ட்டோடு இந்த ஒரு படம் நல்லபடியாக முடித்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அதில் நிக்கி கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து கீயாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் கலகலப்பு நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ நிக்கி வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இந்த கதையை ஒத்துக்கிட்டது. அவங்க வந்து ஒரு ஒரு துடிதுடிப்பாக இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர், ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிற ஒரு ரோல். ஸோ இப்போ இருக்கிற பெண்களுக்கு என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு 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 கேரக்டராக இருக்கும். அண்ட் அனாய் கசோட்டி நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட் இந்த இந்த என்றைக்குமே ஒரு 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 நல்லது கெட்டது அப்படின்னு இருக்கும்போது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ஹீரோ இருக்கும்போது அதே மாதிரி ஒரு வில்லனும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு ஜிபி பண்ணியிருக்காரு, உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் உடனே ரஷ்லாம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு நடிகனாக இன்செக்யூர் ஆவாங்க, என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்காருயா பார்க்குறதுக்கு, பயங்கரமாக இருக்கார் ரோல், பயங்கரமாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். நல்ல செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஆன் அ பாசிட்டிவ் நோட், நான் ஜிபியோட நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசுகிற போகிறோம், சாதாரணமாக ஜாலியாக தான் பேசுவேன், பட் இது கொஞ்சம் ஆடியோ லான்ச்சுங்கிறதுனால இங்கே நிறைய ட்ராமாலாம் நடந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் வைரலாக ஆகும். ஸோ அதனால் சார் நல்ல விஷயந்தான் சார் நமக்கு. எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு ஆயிடுச்சு இன்னைக்கு. அதே மாதிரி எல்லாமே இப்போது வந்து பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. எல்லாருமே இப்போ வந்து எனக்கு பணம் கூட, நான் இப்படி ப்ரொமோட் பண்ணுறேன், நான் அப்படி ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படி இருக்கிற ஒரு 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 சினிமாவை வந்து கம்ப்ளீட் பிஸ்னஸாக ஆகிட்டாங்க. பட் அதே மாதிரி இன்னும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கதைகள் பண்ணணும், காலிஸ் மாதிரி புது டைரக்டர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட கிட்டத்தட்ட ஒரு 30 படம் பண்ணியிருப்பேன். 30 படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 படம் நியூ டைரக்டர்ஸ் தான். ஸோ அவங்க மூலமாக நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு புது தாட்குள்ளே போகும்போது ஒரு 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 என்றைக்குமே ஒரு ஹை என்றைக்குமே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் காலிஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல். லாட் ஆஃப் எலிவேஷன் இந்த படத்தில். அண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸு, எடிட்டருக்கு, இந்த படத்தோட எடிட்டருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்டு ஆக்சுவலி இந்த படம் வந்து நிறைய விதத்தில் வி ஷாட், அண்ட் அதுக்கு அபி நந்தனுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா திடீர்னு லாஸ்ட் மினிட்ல வந்து திரும்பவும் வி ஹேட் லிட்டில் ஹிஞ்ச், ஸோ அந்த இதை வந்து முழுசாக படத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட கேமராவே எங்களுக்கெலாம் அப்பப்போ வந்து செகண்ட் கேமரா, தேர்ட் கேமராலாம் போடுவார். அண்ட் திடீர்னு காலிஸ்க்கும் அபிக்கும் தான் பயங்கர ஒரு இது, நைட்டு 2 மணிக்கெலாம் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுவும் அப்படி என்ன இன்னும் படமே ரிலீஸ் ஆகி இன்டர்வெல்லாம் ஷூட் பண்ணிங்க போல இருக்கு, அந்த மாதிரி லெவலில் கேமரா அவர் கையில் வச்சுருக்கிறதுனால அப்பப்போ அவர் ஷூட் பண்ணிக்கிறார். ஏன்னா நிறைய கீபோர்ட் ஷாட்டு, அந்த தவளை ஷாட்டு, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில். ஸோ அவர் பயங்கர டீட்டெயில்டாக பண்ணுற ஒரு டைரக்டர். ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர் கிடச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு டீம் சார் இது. ஸோ எங்களை எல்லோரும் சேர்ந்து உழைச்சிருக்கிறோம். அண்ட் தேங்க்ஸ் டு விஷால். நான் சாதாரணமாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் டீ நான் ஒவ்வொரு வாட்டியும் அவங்களை இன்வைட் பண்ணிகிட்ருக்கிறேன்ப்பா, அவங்க பிஸியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு விஷால், தேங்க்ஸ் டு விஜய் சேதுபதி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கோலாகலமான ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கும்னு. அண்ட் முக்கியமாக ராம்ஜி சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் எனக்கு எப்படி ராம் எனக்கு வந்து எப்படி என்னோடய கெரியரில் எப்படி அமைஞ்சுதோ அதுக்கு வந்து ராம்ஜி சார் தான் காரணமாக இருந்தார். அவர் தான் அமீர் சாருக்கு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அதே மாதிரி இந்த கதையும் காலிஸோட கதையும் ராம்ஜி சார் தான் எனக்கு வந்து லைக் காலிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த மேடையில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். அண்ட் அதே மாதிரி எப்படி ராம்ஜி சார் சொன்னாரோ
அதே மாதிரி சந்தானமும் சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தெரியும் எல்லோரும் நீங்கள் அந்த ஏரியா தானே. ஸோ மறுபடியும் இங்கே வந்திருக்கும் எல்லா கெஸ்ட்ஸ்க்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யாரை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ப்ரோ, லைக் ஏ நிக்கே சொல்லிட்டேனே, நிறைய வாட்டி சொல்லிட்டேன். நான் நாள் ஒரு 3-4 டேஸாக ஒரே ப்ரெஸ் மீட்டில் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ எஸ், இந்த படத்தோட லைக் மியூசிக் டைரக்டர், பட விழா, ஐ மீன் இன்னியோட ஹீரோ, அவர் ஏற்கனவே நாங்கள் சங்கிலி பொங்கலி பண்ணியிருக்கிறோம். ஸோ பேயே வராட்டியுமே கொஞ்சம் பயங்கரமாகலாம் பயன்படுத்துவார். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒரு த்ரில்லர். ஸோ இந்த இந்த படத்தில் வந்து ஒரு அவரோட எல்லாம் லைக் சாகசங்களும் காட்டியிருக்காரு. அண்டு அவர் இந்த சவுண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது டம்மு டும்முன்னெலாம் இருக்கும்போது அவர் ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் வந்து ஃபோன் பண்ணி, தம்பி கொஞ்சம் சவுண்டு குறைச்சிக்க போகணும்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு எங்கேஜிங்கான ஒரு எப்படி எனக்கு சங்கிலி பொங்கலி எனக்கு நல்லபடியாக அமைஞ்சதோ, இந்த படமும் விஷால் சந்திரசேகர் மூலமாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக அமையும். அண்ட் கேவி சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படி கோல வந்து திடீர்னு கூப்பிட்டு ஒரு ஒரு கதை என்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சி இந்த கதையை நான் பண்ணேன். இன்றைக்கி அவர்னால தான் எனக்கு நிறைய பிரச்சனையே. அவர் படம் கோவன் மாதிரி ஒரு படம் கொடுத்து, நான் பண்ண ஏதோ சின்னதாக பட்ஜெட்டில் படங்கள் பண்ணிகிட்ருந்தேன், அவர் கோவன் மாதிரி ஒரு பெரிய படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னால் அந்த லெவலில் வந்து பட்ஜெட்ஸில் வந்து என்னால் நிறைய படங்கள் ட்ரை பண்ணோம். இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் வந்து எல்லோரும் கேட்குறாங்க, சார் கோ மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள், கோ மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள் சார். நிச்சயமாக கோ மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கும் ஆசை தான். அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாமே அமையணும். ஸோ தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் எலிவேஷன். எனக்கு இன்னும் டஃப் ஆகிடுச்சு என்னோட என்னோடய ஸ்டோரி, எனி செலெக்ஷன்ஸ் ஆர் எனி விஷயம் அந்த கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் ஆக்சுவலி சொல்ல போனால் நான் ஒரு ரொம்ப நெக்ஸ்ட் டோர் பாய் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், எஸ்எம்எஸ் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான். ஸோ எனக்கு தேங்க்ஸ் இந்த எலிவேஷன் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் இங்கே மறுபடியும் சொல்லிக்கிறேன், இங்கே எல்லாருமே அன்பால் வந்திருக்கிறாங்க. இன்னும் ஷோ வேறு ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் லாட் ப்ரெஸ்ஸுக்கும் என்னோடய நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவி எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சது வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் தான் எனக்கு, நான் ஆக்சுவலாக ஒரு ரேண்டமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், அவர் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு இந்த மாதிரி கலீஷ்னு ஒருத்தர் என் ஃப்ரெண்டு, அவர் வந்து ஒரு மூவி பண்ணுறாரு கீன்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு மியூசிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ நீட் டு தேங்க் ஆர்ஜே பாலாஜி. அண்ட் பிஃபோர் எவ்ரி திங், இங்கே வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ்க்கும் வார்ம் வெல்கம். அண்ட் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு, ஸோ ஐல் ஜஸ்ட் கீப் மை திங் வெரி ஷார்ட். இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்கேல் ராய்பன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வி நோ வி பின் ஃபாலோயிங் நியூஸ் ஃபார் அ வெரி லாங் டைம், அண்ட் இந்த ஹோல் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஹேப்பனிங். ஸோ டெஃபினெட்லி அதுக்கு வந்து நான் ஆஸ் அ டெக்னீஷியன் ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபினிஷிங் த ஒர்க் குவிக்லி. டேட்டுக்கு முன்னாடி, அந்த சொன்ன டேட் அண்ட் டைமுக்கு முன்னாடி முடிக்க வேண்டியது வந்து என் ரெஸ்பான்சிபிலிட்டி. So I've stuck to it. I'm really happy about that. And kudos to my team for that, for helping me out through it. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த மூவியில் வந்து மூணு நியூ சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ வுட் தேவ் கம், ஒருத்தர் வந்து கொச்சின்லேருந்து வந்திருக்காரு, ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரு, ஜஸ்ட் ஃபார் திஸ் ஆடியோ லான்ச். அண்ட் ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் தெம். தட் இஸ் நிரஞ்ச், கேன் யூ ஜஸ்ட் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், தட்ஸ் நிரஞ்ச். அப்புறம் கேஷவ் வினோத், அப்புறம் கிருஷ்ண பிரசாத். ஸோ நிரஞ்ச் வந்து மதர்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ராக் பேண்டோட லீட் சிங்கர், கிருஷ்ண பிரசாத் வந்து ரேடியோ சிட்டி கோயம்புத்தூர் வின்னரு. ஸோ இவங்க எல்லாருமே நான் வந்து கேட்டேன், அண்ட் ஐ லைக் தேர் வாய்ஸஸ். அண்ட் படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உட்காந்துருக்கு அந்த சீக்வன்சஸ் எல்லாமே. அண்ட் என் கூட சாங்ஸ் வந்து எனக்கு வந்து லிரிக்ஸ் வந்து எழுதி கொடுத்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தாமரி மேம்க்கு மிகப்பெரிய நன்றி. அவங்க தான் வந்து அந்த மெலடி சாங் எழுதினாங்க. அதை பாடினவங்க வந்து விஜய் பிரகாஷ் அண்ட் சிந்தூரி. அண்ட் கார்கி சார், கார்கி சார்கிட்ட நான் வந்து கொஞ்சம் அப்பாலஜைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா டிஸ்கஷன் போயிட்டுருக்கும்போது நானும் கலீஷும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில வார்த்தைகள் மாற மாற நிறையா வார்த்தைகள் நாங்கள் மாற்றிட்டோம் அவரோட பாட்டில். அதுக்கு கொஞ்சம் ஐ நீட் டு ஆஸ்க் ஃபார் அன் அப்பாலஜி. அப்புறம் மணி அமுதவன், ஹீஸ் அ பிரில்லியன்ட் லிரிசிஸ்ட். அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் சாங் எழுதினார், அதில் தான் அந்த
மூணு பேரும் பாடியிருக்காங்க. அண்ட் கட்டப்பா கட்டப்பான்னு ஒரு பாட்டு இருக்குது, அது வந்து என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுப்புன்னு ஒருத்தர் அவன் எழுதினான். ஸோ ஓவராலாக த ஆல்பம்ஸ் கம் அவுட் குட். ஆர்ஆரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைக் ஆல்மோஸ்ட் கலீஷ் வந்து என்னை வந்து 20 days வந்து வச்சு செஞ்சிட்டாரு. ஸோ ஹேட் ஃபன் டூயிங் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் லேர்ன்ட் அ லாட். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ கேம் ஹியர் அவுட் டுடே அண்ட் டுடே ஃபார் த சப்போர்ட் ஆஃப் தி ஆடியோ அண்ட் த மூவி. தேங்க்யூ. டு ஸ்டார்ட் ஆஃப் வித் மைக்கேல் ராய்ஃபன் சார், இன்னைக்கு இந்த படம் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா ஆஃப்டர் ஹார்ட் ஒர்க் ஆஃப் 2.5 years, ஐ திங்க் த மெயின் ரீசன் இஸ் யூ அண்ட் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தட் யூ டிட் நாட் லெட் a very good movie go and drain. So thank you so much for that. Kalish, well veetuk vandanga kadha sonanga, I kept observing him, vera madri var a human being, vera madri var a nature, vera madri var a character, but honestly everything in a very positive way. I stopped laughing. Everything in a very positive way because avangalkulla irukra var a passion, I think that's going to take him places. ரொம்ப சண்டே போட்டாங்க என்னோட எவ்ரி டே ஷூட்டிங் ஸ்பாட்ல, பட் ஐம் ஷுர் எவ்ரி திங் ஹேஸ் பேட் ஆஃப் இன் அ வெரி வெரி குட் வே. என் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவா சொல்ல மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கோட ஜெனரேஷன் பொண்ணுங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா டச்சஸ் நிறையா இருக்கும், அதை வந்து கலீஷ் பிளேம் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜீவா, லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் டு ஒர்க் வித் ஹேம் அகேன். செகண்ட் மூவி, திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட். அகேன் லவ்லி பர்சன் டு ஒர்க் வித். GP, welcome to Kollywood. Avanga vandha Malayalam le very known name. I've already worked with him, so welcome to Tamil cinema and sollalam. And I want to keep it very short and crisp. Music director avangalukku enoda mega periya nandri, because he's given us a wonderful album. I must say what a song vandha romba different a irukum, romba youthful a irukum. So very big thank you to Vishal and Abhi. Where is he? Yeah, sorry, behind. So Abhi, a very big thank you for making each and every frame look so colorful, so bright. And apart from that, direction department le yella assistant directors ko enoda nandri for being so beautifully helpful towards me. And I'm sorry if I've forgotten any other names. I just want to keep this really quick and crisp. Enorvati yella press ko nandri, thank you for coming. And it's a beautiful script. It's a very new genre in Solla. So we're really, really looking forward to see you all in theaters on February 9th. Thank you again. 1980 la na vandu Barun Mukherjee oda assistant avum NK Vishwanath oda assistant avum part time assistant a senden film industry la. Adukaprom Ashok Kumar cameraman avarudaya full time assistant a na vandu 1980 la aarambichen. Eppadiyo tappi thavari padathila act panni Mahendran sir oda padathila heroine avum nadichiten. Anniki சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது, அதாவது 38 வருஷம் ஆயிடுச்சு கணக்கு பற்றி பார்த்தா, 38 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தப்போ ஒரு 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 பயம், ஒரு படப்படப்பு இருந்தது. சினிமாவை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம், அது பக்கத்தில் எப்படி போக போகிறோன்னு. அது காலேஜ் வந்து ஃபஸ்ட் ஷாட்டில் நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணணும்னு எனக்கு சொன்ன வரைக்கும் இருந்தது, இப்போவும் இருக்குது. அப்போது பெரியவர்கள்ட்டேருந்து கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை பயம் எல்லாம் இருந்தது. இப்போ சிறியவர்கள்ட்டேருந்து இளைஞர்கள்ட்டேருந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு படப்படப்பு, அந்த ஆதங்கம் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் வந்து ஊர்வசி இல்லை கோவை சரளா என்னை விட ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அவர் வந்து கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு சீன் இருக்குது மேடம், அது ஒன்றுக்காக தான் உங்களை நான் பொறுத்துக்க வேண்டியிருக்கு, டாலரேட் பண்ண வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கதை சொன்னார். அந்த ஒரே ஒரு ஷாட்டுக்காக தான் என்னை என்கிட்ட மாட்டிக்கிட்டார். பட் இட் வாஸ் சச் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஜீவா அண்ட் நிக்கி அண்ட் ஆர்ஜே பாலாஜி கூட தான் காம்பினேஷன். பட் ஐ ஹாவ் டு டாக் அபவுட் ராஜேந்திர பிரசாத் யார் தூள் கலப்பியிருக்கார் இந்த படத்தில். ஷூட்டிங்லேயே நாங்கள் விழுந்து விழுந்து சிரிப்போம் அவரோட பர்ஃபார்மென்ஸ் எல்லாமே. அண்ட் என்னுடைய நண்பர், அவரை மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ ஹீஸ் டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஸோ மைக்கேல் ராயப்பன் அண்ட் காலீஷ் அண்ட் ஜீவா அண்ட் ஆல் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபிலிம், ஐ விஷிங் யூ ஆல் த சக்ஸஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆடிங் மீ டு திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. இந்த கீ திரைப்படம் நடிகர் அன்பு சகோதரர் ஜீவா அவர்களும் மற்றும் நிக்கி அவர்களுடைய நடிப்பில் வரக்கூடிய இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு நல்ல வாழ்த்து அந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, ஐயா ராஜன் ஐயா அவர்களோட பேசுனாங்க, தயாரிப்பாளர்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாங்க. அதுக்காக என்னுடைய பங்களிப்பாக முதல்
இந்த இந்த மேடை முதல் எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் நான் ஒரு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறுறேன். இமானநாச்சி அப்படின்னா ஒரு நாளைக்கு 500,000 கேட்குறாரு, 700,000 கேட்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை கிளப்பி விட்டுருக்காங்க. அதெல்லாம் உண்மையல்ல. எல்லா இயக்குநர்களுக்கும் எல்லா தயாரிப்பாளருக்கும் நான் சொல்கிறேன், ஐயா ராஜன் ஐயா அவர்களுடைய அன்பான வேண்டுகோளுக்காக சொல்கிறேன், தயாரிப்பாளர்கள்லாம் காப்பாற்றப்படணும், ஒரு படம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இமான் அண்ணாச்சி இன்று முதல் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் அந்த கேரக்டருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதை வாங்கி நடிக்க நான் தயார். மற்றபடி இந்த கீ திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற அந்த இயக்குனர் அன்பு சகோதரர் மைக்கேல் ராயப்பண்ணே இந்த படத்தின் மூலமாக பல கோடிகள் சம்பாதிக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. இந்த படம் பல கஷ்டங்களுக்கு இடையில் தான் நான் எடுத்து முடித்திருக்கின்றேன். எல்லோரும் பேசும்பொழுது ஒன்று சொன்னார்கள், மைக்கேல் ராயப்பன் சார் புது டைரக்டர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த கதையினுடைய நம்பி அந்த புது டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று. உண்மையிலே நான் கதையை நம்பி, அது பழைய டைரக்டராக புது டைரக்டரானு பார்க்குறது கிடையாது, கதையை நம்பி தான் நான் பல படங்கள் எடுத்திருக்கின்றேன். அதில் பெரும்பாலானவை புது டைரக்டர்களாக தானாகவே அமைந்து விடுகின்றது. எல்லாமே ஒரு ரிஸ்க் எடுத்து, எதுலேயுமே ஒரு ரிஸ்க் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறத ஒரு குணம் உள்ளவன் நான். அப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன், போன படம் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக அமைந்து விட்டது. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் தெரிகின்றது. இப்போ ரிஸ்க் தவறான ஒரு முடிவு எடுக்கிறோமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இன்று இந்த விழாவில் பலரும் எனக்கு தைரியமூட்டி பேசும் பொழுது பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எனது முடிவு தவறில்லை, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஊட்டியிருக்கின்றது. ஏனென்றால் நான் இந்த சினிமாவை உண்மையிலே மிகவும் நேசிக்கின்றேன். இது வெறும் தொழிலாக மட்டும் பார்க்கவில்லை, இல்லை வெறும் பொழுதுபோக்காகவும் நினைக்கவில்லை. எல்லோருக்கும் ஒரு கருத்து சொல்வது சினிமா மூலமாக மிக ஈஸியானது. நம்ம தமிழ்நாட்டிலிருந்து முதலமைச்சர்கள் எல்லாம் இந்த சினிமாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் ஒவ்வொரு சினிமாவிலும் எடுத்து வைத்த அந்த கருத்துக்கள் தான் அவர்களை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று அவர்களை மிகப்பெரிய பிரபலமாக்கி அந்த நிலைமைக்கு அவர்கள் உயிர்த்திருக்கிறது என்றால் அது இந்த சினிமா தான். கண்டிப்பாக சினிமாவை, சினிமா வந்து எல்லோரையும் கண்டிப்பாக வாழ வைக்கும், யாரையும் அது அழித்து விடாது என்ற நம்பிக்கை எனக்கு இன்று வந்திருக்கின்றது. மீண்டும் அதே மாதிரி துணிச்சலாக பல படங்களை கண்டிப்பாக நான் எடுப்பேன். இவ்வளோ பெரிய சப்போர்ட்டு எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு எந்த பயமும் கிடையாது. நான் தைரியமாக இன்னும் நான் போராடுவேன். அந்த போராட்ட அந்த குணத்தையும் அதற்கு உன்ன ஆதரவையும் எனக்கு நம்ம சினிமா துறையும் நீங்கள் எல்லோரும் மீண்டும் தந்திருக்கின்றீர்கள். உதாரணத்திற்கு இவ்வளோ பெரிய நான் பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் தலைவர் அவர்கள் என்னோடு இருந்து கண்டிப்பாக நான் உறுதுணையாக உங்களுக்கு இருப்பேன் என்று ஒரு மாதத்திற்கு முன்பு உறுதி கூறினார்கள். இன்று அந்த மேடையிலேயும் அதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள். எந்த பிரச்சனையானாலும் இந்த படத்தை நான் முன்னின்று ரிலீஸ் செய்து தருவேன். அதே மாதிரி அவருடைய படமும் இதே தேதியில் தான் முதலில் ஆடியோ ஃபங்க்ஷன் வைப்பதாக இருந்திருக்கின்றார்கள். அதை இப்பொழுது எனக்காக அதை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அதை ரிலீஸும் அதே மாதிரி பிப்ரவரி 9ஆம் தேதி தான் அவர்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். இந்த படத்திற்காக அதையும் அவர்கள் மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதை முழுவதுமாக நீக்க வேண்டுமென்றால் அடுத்த படம் அவருக்கு நடித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் எனக்காக எந்த பணமும் தர வேண்ட விட்டாலும் பரவாயில்ல, நான் நடித்து தருகிறேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்திருக்கின்றது. கண்டிப்பாக பல படங்கள் இதே மாதிரி நான் பண்ணுவதற்கு முன் வருவேன். இந்த அளவு எனக்கு ஒரு உற்சாகத்தை தந்த தலைவர் விஷால் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து மீண்டும் மீண்டும் இந்த துறையில் துணிச்சலாக நிற்பதற்கு எனக்கு கண்டிப்பாக எனக்கு உறுதுணையாக இருக்கும். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் தலை வணங்குகிறேன். ஆக்சுவலி இவ்வளோ கூட்டத்தை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கேன். நான் தனி ரூமில் ஒரு 5 வருஷமாக இருந்திருக்கேன். ஐ நோ லோன்லினஸ் நான் என்னன்னு எனக்கு தெரியும். இட்ஸ் ஸோ எமோஷ்னல்.
யாருமே பேச மாட்டாங்க, நான் மட்டுமே எனக்குள்ளேயே பேசிகிட்டு இருந்த நாட்கள் பல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதுக்காக மட்டும்தானே இவ்வளோ காத்துட்ருக்கோம் எல்லோரும். இட்ஸ் குவைட் எமோஷ்னல். அண்டு ஃபஸ்ட்டு விஷால் சாருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா பயங்கர சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக கொடுத்துட்ருக்காரு அவர். ஸோ தேங்க்யூ விஷால் சார். அண்டு விஜய் சேதுபதி சார் சொல்லணும், நேற்று ஈவினிங் தான் போனோம் நானும் அபியும், போயிட்டு சார் இந்த மாதிரி வரணும், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும்னு, நான் வந்தால் நல்லாயிருக்குமா அப்போ கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அவர். அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட்டாக பண்ணிக்கிறேன், ஏன்னா இடம் இல்லை. அப்புறம் ஜீவா சார், நான் 5 வருஷமாக ஜீவா சார் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஜீவா சார் என்ன ஃபாலோ பண்ணிட்டேன், நான் சொன்னேன் சார் போதும் சார் விட்டுலாம் சார், இந்த ஸ்கிரிப்டை டயர்டாக இருக்குது சார், நான் மாடு கீடு மேய்ச்சிக்கிறேன் சார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இட்ஸ் ஸோ எமோஷ்னல். அவர் சொல்லுவார், இல்லை இல்லை நீங்கள் வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச எல்லா ப்ரொடியூசருமே நான் பார்த்துட்டேன், எல்லா ப்ரொடியூசரும் அடுத்த படமாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், மேபி இட்டு வெற்றி அடைஞ்சா. ஸோ எல்லா இயக்குநர்களுக்கும் இருக்க கஷ்டம் தான். ஸோ கஷ்டத்தை சொல்லியே என்ன பண்ண போகிறோம், லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு கெட்ட கதைகள் இருக்கணும், கெட்ட ஸ்டோரி இருக்கணும், வெளியிலேயே சொல்ல முடியாத அசிங்கம் அவமானமான ஸ்டோரி இருக்கணும். அந்த ஸ்டோரி இருந்ததாக மட்டும்தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அந்த ஸ்டோரி வந்து நீங்கள் எழுதினதாக இருக்கக்கூடாது, அது கடவுள் எழுதின ஸ்டோரி. அதாவது உங்களை நினச்சி உங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுக்கே அருவறுப்பாக இருக்கும், சே நம்ம என்னடா அவ்வளோ கீவலமாக இருக்கும், அவ்வளோ கேவலமாக இருக்குமா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வரணும், அதெல்லாம் தாண்டி வரும்போது தான் அற்புதங்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அசிங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு லேயர் இருக்குது, அது அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கும். எல்லாருமே நல்லா இருப்பாங்க லைஃப்பில், எல்லாருமே நல்லா இருப்போம். ஸோ அற்புதமாக நம்ம அடுத்தவங்க நல்லா, நான் எனக்கும் நிறைய இருந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே, நிறைய பொறாமைகள் வெக்கங்கள் நிறைய இருந்தது, என்னடா இவன்லாம் வின் பண்ணுறான், என்னடா இவன்லாம் பண்ணுறான் அப்படின்னு. சினிமாவில் மட்டும் அப்படி கிடையவே கிடையாது, நீங்கள் அரசியலில் ஒரு பெரிய அரசியல்வாதி பையனாக இருக்கலாம், அவர் உடனே அடுத்த நாளே வந்து எலெக்ஷன் நின்று வின் பண்ணிடலாம், பிகாஸ் நம்ம ஓட்டு போட்டுருவோம், அது நம்ம நம்ம அதை பற்றி கவலைப்படுது. ஆனால் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோவோட பையனும் ஹீரோ ஆக முடியாது, எந்த ஒரு டேரக்டர் பையனும் டேரக்டர் ஆக முடியாது, ஒரு படம் அவளை அடுத்த படம் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி லிஸ்ட் நிறைய இருக்குது. இங்கே ஒருத்தர் வின் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க முழு தகுதியும் முழு திறமையும் மட்டும்தான் காரணம். அதனால் நீங்கள் அடுத்த வாட்டி யாரையுமே வந்து சினிமாவில் இருக்கவங்களை மட்டும் சொல்லிடாதீங்க, ஐ அப்படியே சும்மா வந்துட்டான் இப்படி வந்துட்டான். அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் தமிழ் ஆடியன்ஸ் வந்து எதை வேணால் கொடுத்துருவாங்க, ஆனால் ஒரு ஹீரோவை மட்டும் அப்படி கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹீரோக்களும் ஒவ்வொரு உடைப்பாளிகளும் ஒரு ஒரு கேமராமேனும் ஒரு ஒரு டேரக்டருமே தகுதியானவர்கள். அவங்க வெற்றி அடைகிறாங்கன்னா அது தகுதி மட்டும்தான் காரணம், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் வந்து அதுக்கப்புறம் நிக்கி நிறைய சண்டை போட்டிருங்க நிக்கி கூட, அதனால் அவங்க அவ்வளோ சின்சியரான ஒரு பர்சன், 8 o'clock எனக்கு முன்னாடியே வந்துடுவாங்க. ஸோ அவ்வளோ சின்சியர், அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்தது மைக்கேல் ராய்பன் சார், அதான் 5 வருஷமாக பல பேரை தேடி தேடி போய் எல்லாருமே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் ஜீவா சார் கடைசியாக, சார் என்ன சார் பண்ணுறது, சரி ஏதாவது ஒரு காமெடி படம் பண்ணுவோம் சார் அப்படின்னு, அதான் வேணாங்க நீங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்ட்டு மைக்கேல் ராய்பன் சார் அமிச்சார். மைக்கேல் ராய்பன் சார்கிட்ட பேசும்போது கதை சொன்னேன், ஒரு 3 மணி நேரம் சொன்னேன். ஐயோ சாருக்கு புரியுமா புரியாதானே தெரியல எனக்கு, நான் வேறு ஃபுல்லாக கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை கேட்ட ஒரு முதல் வார்த்தை சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது தம்பி நம்ம பண்ணுவோம்னாரு. அதுக்கப்புறம் சில சில தடைகள்லாம் இருந்தது, அதை தாண்டி இந்த படத்தை பண்ணோம். அதுக்கு முழு காரணம் மைக்கேல் ராய்பன் சார் தான். ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியல, இட்ஸ் குவைட் எமோஷனல். நானும் அவர் சண்டை போடாத நாட்களே கிடையாது, பட் அடுத்த நாளே ஒன்றா பேசிடுவோம், ஏன்னா அவருக்கு என் மேலே ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை உண்டு, எனக்கு அவர் மேலே நம்பிக்கை உண்டு. அதுக்கப்புறம் கேவி ஆனந்த் சார் கொடுத்து ட்ரைலர் பாருங்கன்னு சொன்ன உடனே பார்த்துட்டு, அவர் என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார். அவர் ஒரு பெரிய ஜீனியஸ், அவர்லாம் என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. அடுத்தது ராம்ஜி சார், அவர் இல்லை நான் இங்கே இல்லவே இல்லை, ஏன்னா அவரும் சந்தானம் தான் ஜீவா சாரை மீட் பண்ணவே அமைச்சாங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஹீரோ மீட் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க, நம்ம நினைப்போம் நீங்கள் சினிமாக்கும் இங்கேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அவங்கள மீட் பண்ணோன்னா பிகாஸ் அவங்க அவ்வளோ பிஸியில் இருப்பாங்க, எங்களை மாதிரி ஒரு 10,000 பேர் அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க, அந்த 10,000 பேரில் யார் அதிகமாக தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்கள தான் அவங்க செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் இங்கே அவங்கள பிடிக்கிறது. நாங்கள் எங்களை பார்க்குறதுலாம் சர்ப்ரைஸ், குவைட் சர்ப்ரைஸ் டு அஸ். நீங்கள் பார்க்குறது ரொம்ப ஈஸி, நாங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கும்லாம் இதுக்கும், அதெல்லாம் தாண்டி தான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் டேரக்டர் ஆகிறாங்க. இங்கே ஒரு ஒரு இயக்குனருக்கும் பின்னாடி அவ்வளோ சோகங்களும் வருத்தங்களும் இருக்குது. அண்டு தேங்க்ஸ் டு ஆதிக், அதுக்கப்புறம் ரவிக்குமார் சார், அதுக்கப்புறம் எல்லாருக்குமே, அப்புறம் பத்மசூர்யா இஸ் அவர் சேர்ந்து பெரிய ரவுண்டு வருவார் நம்புகிறேன், அது என் படம்ன்றதுனால இல்லை. நான் எங்கெல்லாம் ட்ரைலர் காட்டியிருக்கணும், எங்கெல்லாம் போஸ்டர் காட்டியிருக்கணும், முதல் கேள்வி அவர் தான் கேட்பாங்க, எப்படி யார் இது அப்படின்னு கேட்பாங்க. ஈவன் கேவி சார் கேட்டார், கௌதம் மேனன் சாரே பார்த்துட்டு ட்ரைலர் பார்த்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அவர் தான் கேட்டார், யார் இவர் அப்படின்ட்டு. ஸோ இஸ் கோயிங் டு ராக். அண்டு த ஹீரோ விஷால் சந்திரசேகர் இஸ் சச் அ நைஸ் பர்சன். நானும் ஒரு சண்டை போடாதெல்லாம் இல்லை, அவர் நிறையா சரிங்க உங்களுக்கு மியூசிக்கே தெரிலங்க அப்படின்னு வார். ஆமாம் சார் எனக்கு மியூசிக்கே தெரியல, ஆனால் இது நல்ல மியூசிக் இல்லை அப்படின்லாம் சொல்லுவேன் நான். ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுப்போம், அடித்து முடித்து கடைசியில் ஏதோ ஒரு பாட்டை போட்டு கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். அதுக்கப்புறம் யாரும் மிஸ் பண்ணால் நம்புகிறோம், ஹீடி டைரக்டர், அப்புறம் அண்ணன், அப்புறம் அபி. அவன் இல்லைனா நிறைய விஷயங்கள நல்லா பண்ணியிருக்க முடியாது. மச்சி வாடா கேமரா எடுத்துகிட்டு வாடா டப்புனு ஒரு ஷாட் எடுத்துருவோம் அப்படின்னு, டேய் நான் யூஎஸ்ல இருக்கேன்டா அப்படின்னு, சரி அப்போ கேமரா மட்டும் கொடுறான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஃபினான்ஷியலி என்னால் சில விஷயங்கள்லாம் பண்ண முடியலனா கூட அவனை வச்சு பண்ணுவேன். ஹீரோ டேரக்டர் ப்ரொடியூசருக்கே தெரியாது அந்த ஷாட் எடுத்தோமா எடுக்கலையான்ட்டு, ஆனால் அந்த ஷாட் படத்தில் வந்துருக்கோம், திடீர்னு பார்த்தா ட்ரோன்ஸ் எடுத்துருப்போம். ஸோ
ஐ லவ் டு டூ லாட், பட் சில சமயம் என்னால் பண்ண முடியாது. எனக்கு 54 டேஸ் முடிச்சு கொடுக்கணும். அதுதான் அவருக்கு நான் செய்கிற விஷயம். நான் ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணணும்னா அதை பண்ணும். அப்படிலாம் நான் இந்த விஷயம் பண்ணுறதும் நல்லது. எனக்கே நான் வந்து தப்பு பண்ணுற மாதிரி, நான் ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அதை போய் பண்ணிட்டேன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கணும், அது தப்பு. ஸோ அதுக்கப்புறம் நான் 54 டேஸ்க்கு அப்புறம் அவர்கிட்ட நான் எதுவுமே கேட்டதே இல்லை, பேசினதும் இல்லை. அதுக்கப்புறம் நானும் அபியும் ஹீரோ மட்டும் தான் பேசுவோம். பல வாட்டி அவர் வீட்டில் போயிட்டு நிறைய வாட்டி அவர் எத்தனை பேர் அவர் ஹாலில் பெட்ரூமில் விட்டுருப்பார் தெரியாது, ஆனால் எனக்காக அவர் பெட்ரூம்லலாம் நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அதனால் அவருக்கு முதல் நன்றி சொல்லணும் அவர் பெட்ரூமில் காட்டுறதுக்கு. So it's quite happy, but I don't know yaarna vittutena mannichirunga konja padattama irken ena ivlo kootatha paakanum na aasa pattan kootatha paakumbodhu pesa varamaatadhu. I'm really sorry, and adhu illama na enga ponala prachana irukum adhu mari inikkum prachana la irundhathu. So I'm quite happy to receive that, because na adhu illana appra enake vartham irukum enna da inikku ivlo sulabama mudinjiruchu illiye irukkudada ena na shot vacha odane enake 54 days ah irukum na shot vachine mazha vandrum அப்புறம் யோசிப்பேன் அதான் நான் ஓ சூப்பர் அப்போ நம்ம இனி கண்டிப்பாக ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கும் நினச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை வரணுமேன்ட்டு ஏதோ வந்து நல்ல விஷயம். எப்பவுமே பிரச்சனைகள் தானே அற்புதமான விஷயங்களை ஏற்படுத்துது. அப்போ தான் நம்மளை நம்ம உணர்ந்துக்கான ஒரு விஷயம் தானே அந்த பிரச்சனைகளை. ஸோ அதுதானே நான் இப்போ அந்த பிரச்சனைகள் தானே இப்போ விஷால் மாதிரி ஒரு அற்புதமான மனிதர்களை காட்டுது. அந்த பிரச்சனை தானே இப்போ அற்புதமான மனிதர்கள் எல்லாருமே வெளிப்படுத்துது. பிரச்சனைகள் வரணும், சண்டை போடணும், அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தான் இருக்கணும். நீங்கள் இங்கே சண்டை போட்டது கூட நான் தப்பாக நினைக்கல. சண்டைகள் எப்பவுமே அற்புதமான ஒரு விஷயம் தான், ஆனால் அது நம்மளை எங்கே நோக்கி எடுத்துகிட்டு போகுதுன்றது மட்டும்தான் முக்கியம். இது அற்புதமான இடத்தை நோக்கி கொண்டு போவோம். நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், அவங்க நல்லா இருப்போம். நன்றி. நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு பவர் இருக்கா இல்லையா, பவர் வச்சு தான் இங்கே மரியாதை. பவர் இருக்கா இல்லையா, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம என்னவா இருக்கணும், அதுவும் போச்சுன்னா கொஞ்சம் சோர்ந்து போயிட்டு அந்த இடத்துக்கு நோத்து வந்துடும், நக்கின்னு தான் போனோம். அப்புறம் தயவு செஞ்சு பெரியவங்க நல்லா நீ